Hello students, NCERT syllabus 8th standard la comparing quantities lesson la 8.3 la first sum la B paakaporum. Rupees 18,000 for 2.5 years at 10% per annum compounded annually. இதுவும் compounded annually. 1 year க்கு ஒரு தடவை தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மெத்தட் படியே பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? நம்மளுடைய அமௌண்ட்டு 18,000. ஓகே, இப்போ எவ்வளோ 2.5 இயர்ஸ் இருக்கட்டும், இது 10%, அதாவது 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. அப்போ 18,000க்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அதாவது நம்ம 1 இயர் கண்டுபிடிக்க போகிறோம். 1 இயர் மீன்ஸ் 12/12 தான், அதாவது அதான் நம்ம வந்து போட்டுக்கிறதே இல்லை. 1 × 1 மீன்ஸ் சேம் தான். அதனால் நான் இதை வந்து அவ்வளோவா காட்டிக்கிறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 12 மந்த்ன்றது வந்து அது 1 இயர்ன்றது வந்து 12 மந்த்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது தான், அதான் 1 இயர். ஓகே, இப்போ பாருங்கள் கால்குலேஷனில் 20க்கு 20 அடித்தாச்சு. இப்போ 18, இங்கே 1 0, இங்கே 1 0. ஸோ எவ்வளோ ஆன்சர் வரும்? 1800, அதாவது 1800 ருபீஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் இயர் எண்டில் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு? 18,000. கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து 1800. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா செகண்ட் இயருடைய இனிஷியலில் நம்மளுடைய அமௌண்ட்டு. ஓகே, இந்த 19,800ன்றது வந்து செகண்ட் இயருடைய நம்மளுடைய அமௌண்ட் பிரின்சிபல். ஓகேவா, இப்போ செகண்ட் இயருக்கு நம்மளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் 19,800 × 100 க்கு 10 ருபீஸ் கொடுக்குறாங்க. இப்போ கால்குலேஷன் பண்ணோம்னா 1980 ருபீஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ஸோ நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு? இது. ஸோ இதோட இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் இயர் எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்ற விஷயத்துக்கு வரும். ஓகே, 16, 17, 1, 1, 10, 11, 1, 2. ஓகே, இப்போது செகண்ட் இயர் எண்டில் நம்மளுடைய அமௌண்ட் வந்து 21,780 ருபீஸில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேர்ட் இயர் தேவையில்லை, பட் செகண்ட் இயருக்கு அப்புறம் ஒரு ஹாஃப், அதாவது ஹாஃப் இயர் 6 மந்த்துக்கு மட்டும் நம்மளுக்கு போதுமானது. ஓகே, இப்போ இது நம்மளுடைய அமௌண்ட்டு. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 100க்கு 10, பட் நம்மளுக்கு ஹாஃப் இயர் தான் தேவைப்படுது. அதனால் அதாவது 12 மந்த்ஸில் 6 மந்த்து போதுமானது. 12 மந்த்ஸில் 6 மந்த்து, அதை தான் ஹாஃப் இயரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் 10க்கு 10, இந்த 0க்கு இந்த 0. இப்போ இங்கே 2 மட்டும் இருக்குது, இந்த 2-வை வந்து இது பண்ணுவோம். 1, 2, 2, இந்த 2 போக 1 வந்து போகாது, அதனால 0 போட்டுக்கிறோம். 17 இருக்கு, 8 × 1, 9 times. ஓகே, இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு? இப்போ 6 மந்த்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1089 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் இயர் எண்டில் நம்மளுடைய அமௌண்ட்டு, அப்புறம் இந்த ஹாஃப், அதாவது 6 மந்த்துக்குரிய கால்குலேஷன், 6 மந்த்துக்குரிய கால்குலேஷனில் 1089 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 2.5 இயர்ஸுக்கு அப்புறம் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 16, 1, 8, 2, 2, 22,869 ருபீஸாக நம்மளுடைய அமௌண்ட்டு இருக்குது. இப்போ அவங்க சப்போஸ் இது அமௌண்ட்டோடு கேட்டாங்கன்னா 22,869 போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் எழுதுங்க அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருந்தாங்கன்னா, நம்மளுடைய அதாவது இனிஷியல் அமௌண்ட், அதாவது இப்போ கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து 22,869. நம்மளுடைய இனிஷியல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணோம்? ஆல்ரெடி 18,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப இப்போ பாருங்கள், இது 12, ஸோ 4,869 ருபீஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கு. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2.5 இயர்ஸுக்கு நம்மளுக்கு கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இது. நம்மளுடைய கடைசியாக நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட் இது. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இது. ஓகே, இப்போ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு அந்த ஃபார்முலா மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.